ஒரு கருத்திலும் அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் பற்றியும் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிற ஜிஓஎம் அறிக்கைகள் பற்றியும் இன்றைக்கு மாண்புமிகு நிதியமைச்சரை பார்த்து ஆலோசிக்க வந்திருந்தேன். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பல திட்டங்கள், சில கணக்குகள், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நிதியமைச்சரிடமும் நேற்று பல நிர்வாகிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி முக்கியமாக 2-3 கணக்குகளில், அதாவது சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்டத்துக்கான அந்த ஜைகா ஏடிபி ஏஐபி இடம் இருந்து பெறக்கூடிய கடனுக்கான அடிப்படை பத்திரங்கள், டாக்குமெண்டேஷன், லோன் அக்ரிமெண்ட்ஸ்கெல்லாம் ஒன்றிய அமைச்சரவையுடைய ஒப்புதல் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கிறதுனால் அது வர்ற வரைக்கும் அது ஸ்டேட் ஸ்பான்சர் ப்ராஜெக்டாகவே ஆரம்பித்து இந்த கடனை பெற்று இந்த பணிகள்லாம் ஆரம்பித்துவிட்ட சூழ்நிலையில், நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய முதலீடை போன ஆண்டே செலுத்தின சூழ்நிலையில் இதை அவசரப்படுத்தணும் என்று ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தோம். அதில் சில விளக்கம் கேட்டிருந்தார்கள், அதுவும் 2 நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதத்துக்குள் அதை நிறைவேற்றி அந்த ப்ராஜெக்டை அவசரப்படுத்துறதுக்கு கடன் பெறுவதற்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் என்று. 1 லட்சம் கோடி எல்லா மாநிலங்களுக்கும் இந்த 50 வருஷம் வட்டியில்லா கடனில் வழங்குவதாக அறிவித்திருந்த திட்டத்தில் பல துறைகளிலிருந்து பல அப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருந்த சூழ்நிலையில், இது வரைக்கும் எதுவுமே வராமல் இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இல்லை நேற்று எங்களுக்கு 3500 கோடி ரூபா இந்த 50 வருஷம் வட்டியில்லா கடன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அதே போல் 3-4 அடிப்படை கோரிக்கைகள், நீண்ட நாள் கோரிக்கைகள், அதாவது இன்கம் டேக்ஸ் மற்றும் இபிஎஃப்ஓ தகவல் கொடுத்தால் நாங்கள் உரிமை தொகுக்கும் வேறு காரணங்களுக்கும் ஒரு டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் டிஎன்இஜியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், போன தடவை அந்த கடன் தள்ளுபடிக்கும் பல திட்டங்களுக்கும் யார் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், யார் உண்மையிலேயே பாட்டம் ஆஃப் த பிரமிடில் இருக்காங்க, யார் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் எஸ்எஸ்சி இதெல்லாம் இருந்தால் அந்த டேட்டாவை சிறப்பிக்கலான்றதுக்காக பல முறை கூறி நான் பட்ஜெட்லேயே அறிவிச்சிருந்தேன் இதை கேட்க போகிறோம் என்று கேட்டு. இது வரைக்கும் எங்களுக்கு வராத சூழ்நிலையில், ஏற்கனவே கர்நாடகாவுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து டேட்டா ரிலீஸ் ஆன சூழ்நிலையில், கர்நாடகாவை போல் எங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் டேட்டா ரிலீஸுக்கும், அதே போல் இபிஎஃப்ஓலேருந்து எங்களுக்கு டேட்டா ரிலீஸுக்கும் கேட்டிருந்தோம். அதுவும் கூடிய சீக்கிரம் பண்ணி கொடுக்கறதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல் ஏற்கனவே நைப்பர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் ரிசர்ச் என்று பல ஆண்டுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டு, அதில் மதுரை ஒரு இடமாக அறிவிக்கப்பட்டு, அது இன்னும் நிதி ஒதுக்காமல் அந்த திட்டம் கிட்டத்தட்ட பூர்த்தி அடைந்த சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு தெரிகிறது. அதனால் அதற்கு பதிலாக நைமர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரிசர்ச், அதில் ஒன்று மதுரைக்கு ஒதுக்குமாறும், அதற்கு ஏற்ப ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறோம். இந்த வரும் பட்ஜெட் நைப்பர் அது நிறுத்திட்டேன்றாங்க, நைப்பர் ஸ்கீமே நிறுத்திட்டேன்றாங்க. அதனால் நைப்பர் ஸ்கீம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதே தவிர நிறைவேற்றப்படவில்லை, அதனால் அது திருப்பி ரிவைவ் பண்ணுறது கஷ்டம்ன்றாங்க. அதுக்கு பதிலாக நைமரில் எங்களுக்கு ஒரு நைமர் அலோகேஷன் பண்ணி அதோட டெஸ்டிங் கொடுத்தா, அது ஏற்கனவே எய்ம்ஸும் அங்கே வர சூழ்நிலையில், ஏற்கனவே மதுரையில் ஹெச்சிஎல் ஹனிவெல்லாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் நிறைய ரீசர்ச்சும் என்ஜினியரிங் பண்ணுற சூழ்நிலையில் ஒரு நல்ல ஃபிட்டாக இருக்கும் என்று கேட்டு. அதனால் முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலும் சென்னை மெட்ரோ இந்த 1 லட்சம் கோடியில் வர வேண்டிய, ஏற்கனவே நாங்கள் போட்டிருந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் பேசுவதற்கு வந்தோம். அதில் கூடுதலாக இந்த டேட்டா ஷேரிங், அது இல்லாமல் பழைய ஏதோ இந்த சிங்கிள் நோடல் அக்கௌண்ட் விதிமுறையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததாக சொன்னாங்க, அதெல்லாம் டேட்டாலாம் திருத்திட்டோன்னு இங்கே வந்து தெளிவாக்கிட்டு ஒரு ஒப்புதல் பெற்று நல்ல வகையில் நேற்றும் இன்றைக்கும் ஒரு 3-4 அதிகாரிகளுடனும்
இன்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சர் மாநில நிதியமைச்சருடனும் பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ இந்த 3500 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்றீங்க, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கா இல்லை அது வந்து நம்ம எதிர்கொள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? இல்லை, அது வந்து வெவ்வேறு திட்டங்களுக்கு வெவ்வேறு அப்ளிகேஷன் போடணும். மொத்தம் 100,00,000 கோடி எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து என்று சொன்னார்கள். அந்த ஃபைல் இருக்கு சார், அந்த 3500 கோடி ரிலீஸ் 184 கோடி ஆப்டிக் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்ட்டுக்கு 184 கோடியும் இந்த ஊரக நெடுஞ்சாலை துறைக்கு நாங்கள் ஏற்கனவே ஸ்டேட்டில் சாங்ஷன் பண்ணியிருந்தோம். மாண்பு அமைச்சர் அங்கே அண்ணன் நேவா வேலு அவர்கள் சீக்கிரம் ஆரம்பிக்கணுன்றதுக்காக ஏற்கனவே அந்த ஃபைலில் கிளியரன்ஸ்லாம் வாங்கியிருந்தார். அதுக்கு இதில் 3263 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எத்தனையோ திட்டத்தில் கிராம் சடக் யோஜனாவில் நாங்கள் அப்ளிகபிள் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம அவங்களுடைய எல்லைக்கு மீறி டெவலப் ஆகிருக்கோம். டிஜிட்டலைசேஷனுக்கு கொஞ்சம் இருக்குது, அர்பன் ரிஃபார்ம்ஸ் கொஞ்சம் இருக்குது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மானிட்டரைசேஷன் இன்னும் நம்ம சப்மிட் பண்ணல, பாக்கியெல்லாம் நம்ம ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்னும் கிளியர் மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணணும் என்று 2-3 காரணத்துக்காக நானும் கூறினேன், மாண்பு அமைச்சரும் ஒப்புக்கொண்டார்கள். ஏன்னா மழை வர காலம், அது இல்லாமல் தீபாவளியெலாம் வர்றதுக்கு இருக்குது, அது இல்லாமல் விதிமுறைப்படி 3 மாதத்துக்குள் நடத்தியிருக்கணும். அதனால் இந்த ஜியோஎம் அறிக்கையெல்லாம் வராததுனால்தான் தள்ளி தள்ளி போகுது. அதாவது கேமிங் ஜியோஎம்மும் இந்த ஜிஎஸ்டி அப்பல ட்ரைபியூனல் ஜியோஎம்மும் அறிக்கை வராததுனால தான் தள்ளி தள்ளி போகுது என்றார்கள். அப்போ நான் கேட்டேன், அதை டாப்பிக்கை விட்டுட்டு சாதாரணமாக 3 மாதத்துக்கு நடத்துகிற ஜிஎஸ்டி கவுன்சிலாவது மீட்டிங்கை நடத்திடுவோம், ஏன்னா அதற்காக காத்திருந்தா ரொம்ப நேரம் ஆகிட்டேன். தமிழ்நாட்டில் நடக்குதுன்றதுக்காகவே அதெல்லாம் உறுதியாக மதுரையில் நடக்க போகுது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து முத்துராமலிங்கத்தோட பெயர் வைக்கிறது ஜிஎஸ்டி பற்றி கேட்டு, இது என்ன சார் இந்த இது எய்ம்ஸ் வந்து என்ன சார் இதாவது அதுவும் ஜெக்டாக தானே சார் லோன் கொடுக்குறாரு? ஆமாம், எய்ம்ஸ் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் டீட்டெயில் சார் க்ளோஸ் பண்ணி இல்லை அது எனக்கு தகவல் இல்லை. தேங்க்யூ சார்.